நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 23:4. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே உருவ நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவையில்லை, ஏன்னா கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமேன். சங்கீதம் இந்த புத்தகத்தில் நம்ம வாசிக்கும்போது மரண இருளின் பள்ளத்தாக்குன்னா எப்படிங்க, அங்கே அநேகர் மரித்து போய் கிடப்பாங்க, அங்கே பொல்லாப்பு வரும், ஆனால் பொல்லாப்பு உன்னை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொன்ன தெய்வம். ஆமேன். நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் போனாலும் உனக்கு பொல்லாப்பு வராது. சங்கீதம் 138:7 சொல்லுது, துன்பத்தின் நடுவே நடந்தாலும் தேவரீரனை உயிர்ப்பிப்பீர். அப்படின்னா மரணத்துக்குரிய காரியம் வந்துட்டாலும் உன்னை உயிர்ப்பிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கோலும் தடியும் உன்னை தேற்றும். நாளில் அப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறீங்களா? நிச்சயம் கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, சோர்ந்து போக வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆமென். பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். பொல்லாப்பு செய்கிறவங்க அங்கே இருக்கிறாங்களா? ஆமேன். அவர்களை கண்டு பயப்பட வேண்டாம். தேவன் பார்த்து கொள்வார். அவர்கிட்ட சொல்லுங்கள், அவரை நம்புங்க, அவரை இறுக பிடித்து கொள்ளுங்க, விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.